சுந்தரி அப்படிங்கிற சீரியலில் வந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து அந்த கேரக்டரே ஒரு ரொம்ப பெருந்தன்மையான ஒரு கேரக்டரு, ரொம்ப கம்பீரமான ஒரு கேரக்டரு, ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு காவலன் மாதிரி. அது அந்த அந்த குடும்பத்துக்கு அப்பா இல்லை, அவன் என் ஃப்ரெண்டோட குழந்தை தான் சுந்தரி. ஸோ என்னென்னா அந்த ஃப்ரெண்டு எனக்காக உயிரை விட்டுருப்பான். ஸோ அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் என் குடும்பமாக நான் பார்ப்பேன். பட் அம்மா சுந்தரியோட அம்மாவுக்கு வந்து என்கிட்டருந்து ஹெல்ப் வாங்கினா புருஷன் செத்ததுக்கு சன்மானமாக வாங்குற மாதிரி ஆகிடும்னு சொல்லி என் ஹெல்ப்பை வாங்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு நான் தான். அடடா அப்படின்ற மாதிரி சூப்பர். அதாவது கதையில் ஒரு திருப்பு முனையே நம்ம சார் தான். ஏன்னா சார் சொன்னதுக்கு தான் அந்த கல்யாணமே நடந்திருக்குது. ஆமாம். அதாவது பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு மனோகரன் சார் நம்ம கூட. இப்போது நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டே இருக்குது. அ பாய்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். ஆ ப்ராப்பர்ட்டி வந்தாச்சு, தள்ளுபடி நான் அடி, கையில் இருக்குது ஜாடி. ஸோ இந்த கேமில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய சீரியல்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க நம்ம சன் டிவிலே. ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ண சூப்பரான ஆர்டிஸ்டோட பேரெலாம் நான் வந்து சொல்லுவேன். அந்த ஆர்டிஸ்டோட பேர் சொல்லும்போது நீங்கள் ஒரு பாலை வந்து எடுக்கணும். ஓகே. ஸோ ரெட் கலர் பாலாக இருந்தால் அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லணும். எல்லோ கலர் பாலாக இருந்தால் அவங்கள மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணி காமிக்கணும். க்ரீன் கலர் பாலாக இருந்தால் அவங்கள பற்றின ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த சேஞ்ச் இதை நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சாரை பாலை எடுக்க விடலான் இருக்கேன். ஓகே. ஸோ ஒரு பாலை கண்ணை முடிஞ்சு எடுங்க. ஓகே, எல்லோ பால். ஸோ இப்போ நான் சொல்கிற கேரக்டர் மாதிரி நீங்கள் எங்களுக்கு நடித்து காமிக்க போகிறீங்க, இமிட்டேட் பண்ண போகிறீங்க. யார் தெரியுமா அந்த கேரக்டர்? எங்களுடைய தில்லா. தில்லா சார் நிறைய சீரியல் பண்ணிக்காரு, கோலங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரை மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணி காமிக்க. 3, 2, 1, ஆக்ஷன். என்ன இப்போ பேசி போட்ட பெரிய பேசி? எனக்கு தெரியாது நினச்சிய நீ. ஏய், என்கிட்ட வெட்ட வெள்ளம் வச்சுக்கிட்டு நான் அடிச்சு போடுவோம் அடிச்சு. ஏய் இல்லை, என்ன பெரிய நீ பெரிய பண்ணா அண்ணா அண்ணா இருந்துக்கோ அண்ணா. உன் என்ன பிள்ளைய வளர்த்துருக்க நீ? போயா சார், என்ன நிலநடுக்கமே வந்த மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த பால் கிரீன் கலர். சூப்பர். ஸோ நம்ம டெல்லி குமார் சாரை பற்றி சொல்லுங்க. அதாவது சீரியலில் ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம் அவர். சரிங்க, அவர் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இந்த ஏஜ்லேயும் ப்ராம்ப்ட் வாங்க மாட்டார், எவ்வளோ பெரிய டைலாகாக இருந்தாலும் ப்ராம்ப்ட் வாங்க மாட்டார். இன்னொன்று, நம்ம பக்கத்தில் இருக்கும்போது எங்கே ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிறோம் தடுமாறுறோன்னா எந்த எங்கே எந்த இடத்துல தடுமாறுறோம்னு கரெக்டாக சொல்லுவார். இதுதான்ப்பா இது இது இப்படிப்பா சொல்லிப்பாருப்பா அப்படிம்பாரு. பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு மினி குரு. ஓகே. ஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தும். சீன் நல்லா வரும்னு நினைப்பாரு. ஆ ஓகே. ஸோ அடுத்த பால் எடுங்க. என்ன பேர் நான் சொல்கிறேன்? க்ரீன் கலர். டெல்லி குமார் சார் பற்றி சொல்லிட்டீங்க, டெல்லி கணேஷ் சார் பற்றி சொல்லுங்கள். டெல்லி கணேஷ் சார் வந்து அவர் கூட மனைவி பண்ண, அவர் ரெண்டு மூணு சீரியல் பண்ணியிருக்கேன். மனைவியில் ரொம்ப நாள் பண்ணோம். காலையில் வந்து இறங்கும் போது ஒரு எனர்ஜி இருக்கும் சார். அது வந்து நீங்கள் நைட்டு போகும்போது அப்படியே இருப்பார். நீங்கள் காலைல வரும்போது துருதுருப்பாக வருவார். வந்து ஏய் ஹாய் ஹாய் ஹாய்ன்ட்டு இருப்பார். போகும்போது அதே எனர்ஜியில் போவார். இன்னொன்று, அது ஒரு ஆல்மோஸ்ட் டெல்லி கணேஷ் சார் மாதிரி தான். எவ்வளவு லென்த்து கொடுத்தாலும் அசராமல் அடிப்பார், அசராமல் அடிப்பார். இன்னொன்று வந்து ஈஸியாக ஹியூமர் பண்ணிடுவார். அந்த டைலாக்கை ஈஸியாக ஒரு நகைச்சுவை ஈஸியாக கொண்டு வர முடியும். மற்றவங்களாம் ரொம்ப சிரமப்படுற விஷயத்த அசால்ட்டாக செய்வார். எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். நைஸ். அண்ட் ரெண்டு க்ரீன் பால் எடுத்ததுனால ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து சார் விளாண்டுருக்காரு அந்த கேமை. அடுத்த பால் தான் ரெண்டு தான் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு தான் இருக்கும். அப்போ எடுங்க. ரெண்டு ஆப்ஷன் எடுத்துட்டு இல்லை இல்லை ரெண்டு க்ரீன் இருக்கா? ஆ, ரெட் கலர் பால் வந்திருக்கு. இப்போ வந்து நான் ஒரு பேர் சொல்லுவேன், அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். இவர் இதை மாற்றிக்கிட்டா ரொம்ப நல்லா இருப்பார் அப்படின்ட்டு. அவர் யார் தெரியுமா? மனோகர். நீங்கள் தான். ஆமாம். நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய கம்யூனிகேஷனில் இருக்க மாட்டேன். ரொம்ப எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி டச்சில் இருக்க மாட்டேன். ஆ, முடிஞ்சால் இப்போ அது சீரியல் முடிஞ்ச எனக்கு வந்து இப்போ அது இருக்கணும்னு இருக்கிறது இல்லை. ஓகே. ஒரு சீரியல் முடிஞ்சால் அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் டச்லேயே இருக்க மாட்டேன். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அது நினைச்சாலும் முடியல. சோ நெக்ஸ்ட் பால் என்னன்னு பார்த்தறலாம். எல்லோ இமிட்டேஷன். நீங்க நிறைய சீரியல் பண்ணிருக்கீங்க, யார மாதிரி? ஆ, ஒரு சூப்பரான கேரக்டர் எனக்கு ஞாபகம் வந்துட்டாரு. ஈஸியா கேளுங்க. பூவிலங்கு மோகன் சார், அவரை மாதிரி நீங்க இப்ப இமிட்டேட் பண்ணி காமிக்கணும். சம்பந்தி
இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சம்பந்தி, நான் அடுத்த தடவை அந்த பணத்தை கொடுத்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். பொண்ணுங்க வாழ்க்கையில் சம்பந்தி அவங்கள நாம் கைவிட்டுறக்கூடாதுல்ல, அவங்க தானே நம்ம கூட இருக்கவங்க, அவங்கள மட்டும் இந்த ஒரு தடவை ஏற்றுக்கங்க. நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துறேன் சம்பந்தி. பார்த்து சம்பந்தி, சின்ன பிள்ளைங்க சம்பந்தி, எனக்காக சார் கோச்சிக்க போறாரு. ரொம்ப எனக்கு நீங்க நல்லா பண்ணுவாரு, இது நம்ம அசிங்கமா பண்ணிடுங்க. நீங்களும் நல்லா தான் பண்ணீங்க. இல்ல எனக்கு பூலங்க மோகன் சார் அப்படின்னு சொன்னோடனே சார் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி கோவப்பட்டலாம் டைலாக் பேசுவாரு. அதை நீங்க பேச வேண்டிய எதிர்பார்த்தா ஒரு சென்டிமெண்டல் சீனோட எங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ். அவருக்கு தில்லாக தான் கோவப்பட்டமேன்னு சொல்லிடுது. சூப்பர். அண்ட் ஜாடி கேம் ஒரு வழியா வந்து முடிஞ்சிருச்சு, ரொம்ப சிறப்பாக விளாண்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர், தேங்க்யூ. எல்லாத்தையும் தாண்டி தில்லா சார் எங்கள் கண் முன்னாடி வந்து கூட்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. பாய்ஸ் கிளியர் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எஸ் பயங்கரமாக சூப்பராக நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணுறீங்க. இப்போ நான் சைனாலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கேன், உண்மையிலேயே சைனாலேருந்து வாங்கியிருக்கேன். அது வரும்போது அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் படித்து ஒன்று பண்ண போகிறீங்க. ஸோ எஸ் அந்த சைனாலேருந்து வந்து அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ள நிறைய சீட்லாம் இருக்குது. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழமொழிகள் இருக்குது, அதை பார்த்து படிக்கிறீங்க. படித்த உடனே உங்கள் வாழ்க்கையில் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் அனுபவங்கள் நடந்திருக்கலாம், அதை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் சீட்டு கண் கெட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம். சூப்பர். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண விஷயம் அப்படின்னா வந்து என்ன? சினிமாவில் சான்ஸ் தேர்றதே பண்ணியிருக்கலாம். அப்படியா? நீங்கள் எப்போ தேட ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக நான் 25, 24, 25 தான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம ஒரு தேடி கேடி கிடைக்கிறதுக்கு ஒரு 6 வருஷம் ஆகும்போது நம்ம ஆல்மோஸ்ட் 30ல தான் நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் முடிவை எடுக்கிறது கொஞ்சம் முன்னாலே எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க முடியுமோ, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க முடியுமோ, இன்னும் நிறையா பண்ணியிருக்க முடியுமோ, இன்னும் மேலே போயிருக்க முடியுமோ அப்படின்றது. சூப்பர். அண்ட் அடுத்த சீட்டு பார்க்கறதுக்கு பூனை பாய்ந்தால் புலி. ஆ, அந்த மாதிரி நீங்கள் யாரை பார்த்துருக்கீங்க? தில்லா சாரே சொல்லலாம். தில்லா சார், ஆமாம். அவர் நார்மலாக பேசுவோம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி 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 தான் உட்காந்துருப்பார். இப்போ இப்போ ஓரமாக உட்காந்துருப்பார், யார்ட்டையும் பேச மாட்டார். நம்மளை போய் பேச்சு கொடுத்தா 2 வார்த்தை பேசுவார். டைலாக்குன்னு வந்துருச்சுன்னா அப்படி சீருவார் சிங்கமாக. ஆஹா, அவர் ஒரு பாயும் புலி தான். ஆமாம். தில்லா சார், வி ஆர் வெயிட்டிங், உடனே எங்கள் ஷோக்கு நீங்கள் வாங்க. அண்ட் அடுத்த சீட்டு கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நீங்கள் இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னது? இல்லை, நான் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஆ, எனக்கு நான் லாங்குவேஜ் ரொம்ப போர், தமிழ் தவிர வேறு எதுவுமே ஒழுங்காக தெரியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு, பட் அது எனக்கு அதில் ரொம்ப வீக்கு. ஓகே, அதனாலே நிறைய இடத்துல நம்ம ஃப்ரீயாக பழக மாட்டேன். ஓகே, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அடுத்த சீட்டு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஆ, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தம்பி யார்? நான் தான் கடைசி. ஆ, எனக்கு அண்ணனுங்க, நான் எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேர், நான் கடைசி. எனக்கு அண்ணனுங்க தான் இருக்காங்க. ஸோ அண்ணன் உடையானும் படைக்க அஞ்சான் தான். ஏன்னா எனக்கு என்ன ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் உடனே கிளம்பி வந்துடுவாங்க. அதுக்கு துணையாக இருக்கிறது என்னோடய அண்ணன்கள் தான். அண்ணன் அண்ணன் உடையான் படைக்க அஞ்சான் வச்சுக்கலாம். சூப்பர். ஏன்னா தம்பி இல்லாதனால அது சொல்ல முடியாதுல்ல. மேபி உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாரு போல. என் தம்பி தான் அண்ணன் கிட்ட கேட்டு தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, அண்ட் அந்த சைனா ப்ராப்பர்ட்டியை கிளியர் பண்ணிடுங்க. அண்ட் சார், நாங்கள் ஏற்கனவே பேசிட்டு இருக்க மாதிரி 20 இயர்ஸ் 60க்கும் மேற்பட்ட சீரியல், இதுக்கு அப்புறமும் இந்த ஒரு கேரக்டர் எனக்கு பண்ணணும்னு ஆசை, இதை நான் பண்ணதே இல்லை, இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் என்ன கேரக்டர்? அப்படி அப்படி நான் மைண்டில் வச்சுக்கிறதே இல்லைங்க. ஆ, சீரியஸாக எனக்கு வந்து என்னென்னா அப்படி க்ரியேட்டிவாக யோசிக்கிற புத்தியெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து கொடுக்குற கேரக்டர் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும், அதுக்கு எவ்வளோ சிறப்பாக பண்ணணும் பண்ணணும். ஏன்னா அப்படி யோசிச்சு பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கதை யோசிக்கணும், அதில் இப்படி ஒரு கேரக்டர் யோசிக்கணும், அந்தளவுக்குலாம் நமக்கு மூளை இல்லை. சரி, யாராவது நல்ல கதை யோசித்து வச்சுருந்தாங்கன்னா அந்த கதைக்கு நம்ம எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ண முடியும், அதுக்கு நம்ம எவ்வளோ நம்மளை பொருத்திக்க முடியும். ஓகே, ஸோ எதையும் நினச்சி பண்ணுறதில்ல, கிடைச்சதை பிடிச்சி பண்ணுறது அப்படின்ட்டு வந்து சார் சொல்கிறாரு.